கோவையில் சாதி சான்றிதழ்களை கிழித்தெறிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாதி சான்றிதழ்களில் தங்கள் தொழிலை அடையாளப்படுத்தியுள்ளதாக தமிழக வண்ணார் பேரவையினர் சாதி சான்றிதழ்களை கிழித்தெறிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு தமிழ்நாடு வண்ணார் பேரவையினர் மற்றும் தமிழக வாழ்வுரிமை பாதுகாப்பு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழக அரசு கொடுக்கப்படும் சாதி சான்றிதழில் வண்ணார் சலவை தொழிலாளர்கள் என்று குறிப்பிட்டுள்ளதாகவும், தாங்கள் செய்யும் தொழிலை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த சாதி சான்றிதழில் பெயர் அமைந்துள்ளதாகவும், இதனை உடனடியாக நீக்கி இந்து வண்ணார் என்று குறிப்பிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சாதி சான்றிதழ்களை கிழித்தெறிந்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு வண்ணார் பேரவை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள வண்ணார் சமூக மக்களுக்கு சாதி சான்றிதழில் வண்ணார் சலவை தொழிலாளர் என்று தமிழக அரசு வழங்கி வருகிறது. எங்களுக்கே இன்று சலவை தொழில் தெரியாத நிலையில் எங்கள் பிள்ளைகளுக்கு வண்ணார் சலவை தொழில் என்று தமிழக அரசு வருகிறது. அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி பேர் பெற்ற தந்தை பெரியார் வழியில் வர்ற ஆட்சியில் வண்ணார் சலவை தொழில் என்று தெரிவது ரொம்ப இழுக்கா இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர்.